ஆஃபீஸ் கார்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரூம்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஃபோன் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு தலைகளாக தெரியும் 1:55. ஸோ விடிய காலையில் 2 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நேற்றும் தூங்க முடியலங்க, ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கும் தூக்கமே இல்லாமல் தான் வண்டி ஓட்ட போகிறோம். நம்ம தஞ்சாவூர் வந்து ரீச் ஆன பிளாக், அப்புறம் நம்ம தஞ்சாவூர் பிக் டெம்பிளோட பிளாக் யாராவது பக்கம் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே ஐகோட்டில் கொடுக்குறேன். ஓகே ஸ்கோர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லாம் நாஸ்தி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரூம்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோங்க. ஓகே ஸ்கோர். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கோர். ஓகே ஸ்கோர். மிச்சத்தெல்லாம் மோட்டோ பிளாக் கண்டி பண்ணலாம். ஓகே ஸ்காட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து அப்படியே கிளம்பி பார்க்கிங் போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த பக்கம் இருக்குது, ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ரோட் சைடாக இருந்துச்சா. அதுவும் அந்த லாஜில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜ் பேர் மறந்துடுச்சு. அதனால் நம்ம வண்டிங்கெல்லாம் சேஃபாக அனுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கில் போட்டோம். பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 24 hours இருக்குமாமா, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆச்சுங்க, அதிகாலை 2 மணி. நம்ம பசங்க பாருங்கள் தீயாக பறந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம பார்க்கிங் வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் நம்ம லோலிட்டா அப்புறம் என்எஸ்ஸு இமாலயன் எல்லாமே நிற்கிது. என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆ ஸ்காட், இது மூணு தான் நம்ம மூணு வண்டிக்குள்ளே பில்லு. இது காமிச்சா தான் நமக்கு வண்டி கொடுப்பாங்க. ஓகே ஓப்பன்ட். மூணு வண்டி நல்லா தள்ளி நிப்பாட்டுறேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸ்காட், நம்ம ஹிமாலயனையும் என்எஸ்சியும் நம்ம இங்கே தான் நிப்பாட்டியிருந்தோம், பட் எங்கேயோ தள்ளி நிப்பாட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரில. இதா ஹிமாலயன், ஹிமாலயன் கண்டுபிடிச்சிட்டேன். என்எஸ்சி இதா என்எஸ்சி என்எஸ்சி எங்க லோலிட்டா, லோலிட்டாவை காணையா, லோலிட்டாவா? ஐயோ அனாமத்தா போட்டிருக்கானுங்களே நம்ம வண்டியே. என்ன பொடி, சரியான பொடி ஸ்குவாட். நைட்னாலும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதே நிற்கிது நம்ம லோலிட்டா. லோலிட்டா ஐ எம் பேக். ஃபூ, செம்ம பொடியாக இருக்குது. என்ன எப்படின்னு பாட்டியிருக்காங்க, முன்னாடியெல்லாம் இடிக்கல. நம்ம நிப்பாட்டு போனது ஒரு இடம், நம்ம திருப்பி வந்து எடுக்கும்போது வண்டி நிற்கிறது ஒரு இடம். ஸ்டாண்டு கூட ஒழுங்காக போடல ஸ்காட், ஏதோ குத்து மதிப்பாக நின்றுட்டுருக்க வண்டி. எங்கே கீழே கீழே போட்டாங்களா ஒன்றுமே தெரியாது நைட்டுனால. சரி பார்க்கலாம், அப்படி ஏதோ ஆயிருக்காதுன்னு நம்புகிறேன். அம்மே, அப்படி ஏதோ ஆயிருந்துச்சுன்னா அந்த பார்க்கிங் காரங்களாண்ணா, அவ்வளோதான் ப்ரோ. ஒரு பேக் ஹிமாலயனில் கட்டிடுங்க ப்ரோ. இன்னும் ஹிமாலயன் வெளியவே எடுக்கலையா? இல்லைக்கடா, நீங்கள் தான் டீ விட்றா. அம்மா, மாடு சைஸுக்கு வண்டி வாங்கி வச்சுருவார். இதில் இந்த ஸ்க்ராட்ச் கார்டே 15,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்காரு ஸ்குவாட் இவர். இந்த ஸ்க்ராட்ச் கார்டு தான் செம்ம வெயிட்டாக இருக்குது. சரியான பொடி. அம்மா, நான் பொட்டி பாருங்க சாமி. ஓகே, முடிஞ்ச அளவு தொடச்சாச்சு. இங்கேருந்து நேராக போயிட்டு ஒரு டீ பிரேக், டீ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நேராக கோயம்புத்தூர் போயிடலாமா? திருச்சிலையா? திருச்சிக்கு இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டரு? எவ்வளோ? 60 கிலோமீட்டர் கரெக்டாக திருச்சி. கரூர், கரூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்க. கரூர் வழியில் போவா?
கோயம்புத்தூர் இல்லை அப்படி வேற வழி அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா போதுமாண்ணா போறோம் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஸ்குவாட் நம்ம குட்லூர் டவுனில் பெட்ரோல் அடித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வண்டி 429 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இனி இங்கேருந்து 429 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்காகும் ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து இங்கேருந்து ட்ரிப் 20 பண்ணிக்கலாம். ஓகே ஸ்குவாட், இங்கேருந்து நம்ம ட்ரிப் 0 சே ட்ரிப் 20 பண்ணியாச்சு. ஓகே, நம்ம பார்க்கிங்லேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஸ்குவாட், இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். தோ ஸ்குவாட், நம்ம தஞ்சை பெரிய கோயில். ஓகே டட்டா, பாய் பாய், சி யூ. தஞ்சை பெரிய கோயில் கடவுளே, எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக சரியாகணும்ப்பா. இருக்குனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸ்குவாட். உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு ஸ்குவாட். தஞ்சை பெரிய கோயில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஓகே ஸ்குவாட், இப்போ டைம் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக 7:45. இன்னும் நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆக எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 104 கிலோமீட்டர். அதாவது கோயம்புத்தூரில் இப்போ நம்ம பிளான் என்ன அப்படின்னா, இங்கேருந்து நேராக நம்ம ஈஷா டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறது தான் பிளானு. நம்ம ஈஷா டெம்பிளுக்கு தான் 104 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இன்றைக்கி வண்டி எடுத்ததுலேருந்து கரெக்டாக 204 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஸ்குவாட். நான் டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு எங்கேருந்து நிப்பாட்டும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈஷா போகிறதுல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஸ்குவாட். அது என்ன அப்படின்னா, போன வாட்டி ஈஷா வந்திருந்தோம், அந்த டைம் வந்து நம்ம 10K சப்ஸ்கிரைபர் அடிக்காமல் அடுத்த டைம் திரும்பி வர மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் நம்மளால் இந்த வாட்டி ஈஷாக்குள்ளே போக முடியாது ஸ்குவாட். பட் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஈஷா போவோம், அதுவும் நம்ம 10K சப்ஸ்கிரைபரோட. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே போய் ஈஷா டெம்பிள் பார்க்க போகிறாங்க, நான் மட்டும் தனியாக வெளியே நிற்க போகிறோம் ஸ்குவாட். பரவாயில்ல, பார்க்கலாம் நம்ம எப்போ அடுத்த வாட்டி ஈஷா டெம்பிள் வரோம் அப்படின்னு. நைட்டு தூங்காமல் தான் ஸ்குவாட் ரொம்ப டயர்டாக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா நம்ம லோல்ட்டால் ஹேண்டில் பேர் மாற்றிட்டு செம்ம கம்ஃபர்டபுள். இடுப்பு வலி, கை வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் என்ன, தூக்கம் இல்லாமல் தான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஏன் இவ்வளோ நேரம் வ்ளாக் பண்ணல அப்படின்னா, நானும் இவங்க மெதுவாக போவாங்க மெதுவாக போவாங்கன்னு பார்க்குறேன், மெதுவாகவே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களே நம்ம ஈக்குவல் பண்ணி வரணும் இல்லை, ஈக்குவல் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம காத்து சவுண்டு உள்ளே வரும். அதனால் நான் வீடியோ எடுக்கல ஸ்குவாட். நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன், ஸோ ஸ்லோவாக போவாங்க போவாங்கன்னு. பட் அவங்க போகிற மாதிரியே இல்லை, அட போங்கடா அப்படின்ட்டு நான் ஸ்லோ பண்ணி விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்குவாட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக ஊர் பேர் சொல்ல தெரில, எங்கேயுமே ஒரு போர்டு கூட இல்லை ஸ்குவாட். செய்வோம் அசைவோம் இங்கே போர்ட்லையே. இது எந்த இடம், எங்கேயுமே போர்டு இல்லை ஸ்குவாட். இது எந்த இடம்னு எனக்கு தெரில. கரூர் ரோடு காங்கயம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா காங்கயம்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. அந்த ஒரு கடையில் போர்டு போட்டிருந்தாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன் காங்கயம் அப்படின்னு. ஓகே ஸ்குவாடு, இப்போ டைம் எவ்வளோச்சு அப்படின்னா 9:09. இன்னும் நம்ம திருப்பூர் போய் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா கரெக்டாக 17 கிலோமீட்டர் தான் ஸ்குவாட் இருக்குது. திருப்பூர்லேருந்து நேராக கோயம்புத்தூர். இப்போ வீட்டிலேருந்து வண்டி எடுத்து கரெக்டாக 664 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். நம்ம இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து கிளம்பினோம்ல, ஸோ தஞ்சாவூர் பார்க்கிங், அந்த பார்க்கிங்லேருந்து இப்போ வரைக்குமே 235 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் ஸ்குவாட். நம்ம லோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த பெட்ரோல் பங்க் பார்த்தா பெட்ரோல் அடிச்சிட வேண்டியதான் ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், இப்போ டைம் ஆச்சு அப்படின்னா 9:30. ஸோ நம்ம வந்து பல்லடம் வந்து ரீச் ஆயாச்சு. கோயம்புத்தூருக்கு இங்கிறது 40 கிலோமீட்டர், திருப்பூருக்கு 20 கிலோமீட்டர், உடுமலைப்பேட்டை 49 கிலோமீட்டர்,
பொள்ளாச்சிக்கு 52 கிலோமீட்டர் ஸ்காட். நம்ம இப்போ பல்லடம் வந்து ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு பல்லடத்துலேருந்து நேராக திருப்பூர், திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி, ஊட்டி டு கூடலூருங்க. ஓகே, நம்ம இமாலயன் பிடிச்சாச்சு. ஓகே ஸ்காட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். ஸோ இப்போ டைம் ஆச்சுன்னா 10:30, 10:45. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம உக்கடம் அந்த ஓல்டு மார்க்கெட் இருக்குள்ள ஸ்காட், அங்கே தான் போகிறோம். நம்ம லோலிட்டாவுக்கும் கொஞ்சம் பொருள் எடுக்கிறோம், அப்புறம் என்எஸ்க்கும் கொஞ்சம் பொருள் எடுக்கணும். நம்ம இமாலயன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி அவர் திருப்பூருக்கு போயிட்டார் ஸ்காட். நம்ம வந்து பல்லடத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போ இனி நம்ம நேராக போய் உக்கடம் ஓல்டு மார்க்கெட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் ஸ்காட். இப்போ நம்ம ரைட்டில் நம்மளோட லோலிட்டா அப்புறம் அந்த என்எஸ் அது மட்டும் தான் இருக்குது ஸ்காட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க, லாரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஸ்காட். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே ஸ்காட், இப்போ டைம் எவ்வளோனா 11:21. இன்னும் நம்ம உக்கடத்துக்கு 25 கிலோமீட்டர் தான் ஸ்காட் இருக்குது. ரைடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு ஸ்காட், வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஸ்காட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வாவ் ஜிடி, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, தண்ணி ஃபுல் கிளியராக இருக்குது. இங்கே பாருங்களேன் ஸ்காட், செம்மையாக இருக்குல்ல. பட் என்ன, அங்கே ஃபுல்லாக லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்க ரோட் சைடில், அதை பார்க்கும்போது தான் கடுப்பாக இருக்குது. நம்ம என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்துட்டு இருந்துச்சு, பட் ஆளே காணோம். ஐயோ, இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணுமே. கைப்பிட்றோம். ஓகே, ஐயோ இந்த லெஃப்டா அந்த லெஃப்டா? வரம்பு மீறலோ என்னை தூடணும் சார். ஓகே, லெஃப்ட் எடுத்து உள்ள வந்துச்சு, சாரி ரைட் எடுத்து உள்ள வந்தாச்சு. நீ ஓல்டு மார்க்கெட் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் ஸ்காட். நான் வந்திருக்கேன் 2-3 வாட்டி, பட் மறந்து போச்சு. ஓகே ஸ்காட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர போய் மொத்தமாக எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1:49. இதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக கூட்டுறவு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஸ்காட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். இன்னும் நம்ம கூடலூர் கரெக்டாக 137 கிலோமீட்டர் இருக்குது ஸ்காட். ஸோ 4 ஹவர் ஜெர்னின்னு போட்டிருக்கு கூகுளக்கா, பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றோம் அப்படின்னு. சர்ரு 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 சர்ருன்னு வந்துச்சு, சும்மா ஜில்லி 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 ஜில்லுன்னு நடந்து போவோம் மேடம். அடிச்சு பறந்துல வராங்க. ஓகே, அடுத்த கேப்பில் நம்ம ஏறிக்கலாம் அந்த கிளாமர் போயிட்டு. ஓகே, செம கேப் கிடச்சிருச்சு. ஸ்காட், நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, டிராஃபிக் கூட சேர்ந்து அந்த வெயிலும் அடிக்கும் போது இருக்க அந்த வலி இருக்கு, முடியல ஸ்காட். ஃபூ, எப்படா அந்த டிராஃபிக்லாம் முடியும்னு இருக்கு. 135 கிலோமீட்டர் தான், பட் 4 ஹவர் கட்டுது ஸ்காட், ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அது ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தானே, ஃபுல்லாக பெண்டு பெண்டாகவே இருக்கும், அதனால தான் 4 ஹவர்ஸ் கட்டுது. நான் வேறு க்ளவுஸை போட மறந்துட்டேன், பேக்குள்ளேயே இருக்குது ஸ்காட் க்ளவுஸு, கையெல்லாம் அப்படியே கருப்பாகுது ஸ்காட் வெயில் படுறதுனால.
ஓகே சிக்னல் போட்டாச்சு, ஜாலியாக போக வேண்டியதான். ஆனால் சரியான டிராஃபிக் ஸ்பாட், பட் என்னென்னா அப்படியே ஜாமாய் நிற்க மாட்டேங்குது, ஆனால் நிறைய வண்டிங்களாக இருக்குது. ரொம்ப டயர்டாச்சு ஸ்பாட், ஏன்னா நேற்று தூங்காததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நான் வண்டி ஓட்ட ஓட்டவே அப்படியே தூங்கிடுறேன். நான் இப்போ கிளாஸ் மூடினேன் அப்படின்னா காற்று உள்ளே வர்றது இல்லையா, அதனால நல்லா தூக்கம் வருது. கிளாஸ் திறந்தால் காற்று மூஞ்சில் படும்போது தூக்கம் வர மாட்டேங்குது ஸ்பாட். பட் என்ன பண்ணுறது, இப்போ நான் ப்ளாக் பண்ணணும்னா கிளாஸ் மூடிதான் ஆகணும். சத்தியமாக இப்போலாம் சுத்தமாகவே முடியல, செம்ம தூக்கம் வருது. எங்கேயாவது தூங்கிட்டு போகலாமான்னு பார்க்குறேன், பார்க்கலாம் ஸ்குவாட். மேட்டுப்பாளையம் போயிட்டு ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னா ரூம் எடுத்துடலாம், நாளைக்கு காலையில் கூட கிளம்பிடலாம். எதுக்கு சும்மா ரிஸ்க் எடுத்துட்டு. நம்ம நயகார பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்தா கொஞ்சம் நல்லாவே மைலேஜ் கிடைக்குது ஸ்குவாட். நம்ம 450 கிலோமீட்டர் பக்கம் ஓடிட்டோம் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு, அப்பவும் பேலன்ஸ் ஒரு கட்டாக இருந்துச்சு. அது நயகார பெட்ரோல் பங்கோட மகிமையா இல்லை நம்ம லோலிட்டாவோட மகிமையான்னு தெரில, ஏதோ எப்படியோ நம்ம வண்டிக்கு செம்ம மைலேஜுங்க, அதில் அடிச்சுக்க முடியாது. ஸ்குவாட் அந்த நம்பர் பாருங்களேன், ஃபேன்சி நம்பர் TN38CM9111, செம்மையாக இருக்குது நம்பரு. சிஎம் தான் அதில், கப்பு முக்கியம் பிகிலே தளபதி ஞாபகம் தான் ஸ்குவாட் வருது சிஎம்னு பார்த்தால. கூட படம் அப்படியே வராது ஸ்குவாட் அவரு. எனக்கு தெரியும் எப்படி அவர் இந்த பக்கம் வருவார் அப்படின்னு, அதான் நானே கொஞ்சமாக ஒதுங்கி போயிட்டேன். ஐயோ அங்கே பாருங்களேன் டிராஃபிக்கு, டிராஃபிக்கை பார்க்கும்போதே எனக்கு அடிவயர்லாம் கலக்குது. ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கு அடியில் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா 2:29. ஸோ இன்னும் நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு 18 கிலோமீட்டர் தான் ஸ்குவாட் இருக்குது. ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு போல், ரோடு வேலையே பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வந்துட்டோம். மேட்டுப்பாளையத்துக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் என்னங்க, வெயில் தான் அடித்து விரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் லஞ்சு சாப்பிடவே இல்லை, லஞ்சு வேறு சாப்பிட்ணும். எனக்கு இன்னும் பசிக்க ஆரம்பிக்கல. பட் நம்ம கோ ரைடர்ஸ்க்கெலாம், இப்போது ரைடர்ஸில் இப்போது கோ ரைடர் ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பசிக்குதாமா, இப்போ மணிக்கு பசிக்குது. சரி ஓகே, டைரெக்டாக மேட்டுப்பாளையமே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அதான் மேட்டுப்பாளையத்தை நோக்கி நம்ம படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:30 ஆச்சு ஸ்குவாட், இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல அப்படின்னா, நம்ம கூட ஓல்டு மார்க்கெட்டுக்குள்ளே போய் சுற்றி அலைஞ்சப்பயே டைம் ஆயிடுச்சு ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் டவுன் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, ஐயோ ஃபோனத்துக்கு உள்ளே வச்சிட்டேனே, இதில் பார்க்கலாம். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னா கரெக்டாக 3:20 ஸ்குவாட். இன்னும் நம்ம கூடலூருக்கு கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குது மேட்டுப்பாளையத்துலேருந்து. 50 கிலோமீட்டர் ஊட்டியிலேருந்து 50 கிலோமீட்டர் கூடலூர். நம்ம டோட்டலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 750 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 320, இன்றைக்கி மொத்தமாக 321 ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது, 421 கிலோமீட்டர்.